லாஸ்ட் வீக்கு நம்ம கைப்புள்ள கேட்டாந்தாங்க கட்டி ரோல் வந்தான். இன்னைக்கு திரும்பியும் அதே ஸ்ட்ரீட்கே கூப்பிட்டு போக சொன்னான். எதுக்குடா நான் கேட்டதுக்கு அவன் சொன்னான், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பர்கர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்த கடை தாங்க நம்ம பர்கர் மேன். சரி ஓகே உள்ள போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்லங்க, அது மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப கிளாஸா டீசென்டான ஒரு பிளேஸ், ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப கிரீட் பண்ணாங்க எங்களை. முக்கியமான விஷயம் இவங்க சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் எல்லாமே வந்து சானிடைசர்ஸ் போட்டு கிளீன் பண்றாங்க. ரொம்ப நல்ல விஷயம் நான் சொல்வேன். நம்ம கைப்புள்ள ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம் ஆம்பியன்ஸே. சரி ஓகேடா ஆம்பியன்ஸ் எவ்வளவு நேரம் சுத்தி பார்ப்ப, நம்ம வந்து ஆர்டர் போடலாம், ஸ்பெஷலான டிஷ் எல்லாம் ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ண டிஷ்ஷே வந்து ஸ்டார்டர்ஸ் தாங்க, சில்லி சீஸ் ஃப்ரைஸ் அண்ட் மெயின் டிஷ் வந்து பர்கர் ஐட்டம் தாங்க இங்கே. அதனால் மஷ்ரூம் சீஸ் பர்கர்ஸ் அண்ட் சிக்கன் பூம்ஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் டச்சப் வந்து நம்மளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாமே எப்படின்னு சொல்லிட்டு பிங்க் லெமனேட் அண்ட் ஐஸ் கோல்டு கிரிக்கெட்டை வந்து ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணோடனே செல்ஃப் சர்வீஸ் தான் நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ்லேருந்து தாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சீரியஸாக சொல்ல போனால் வந்து ரெண்டு ட்ரிங்க்ஸுமே வந்து செம்ம ஒர்த்து, பிகாஸ் எந்த எசன்ஸும் ஆட் பண்ணாமல் அதுக்கு பதில் இவங்க வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் பவுடர்ஸை வந்து சோடாவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அப்புறம் நாங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வந்து ட்ரை பண்ணோங்க. அட போங்க ஃபஸ்ட்டு டிஷ்ஷை பார்க்கும்போதே வெறும் ஃப்ரைஸ் மேலே சீஸ் தான் போட்டிருக்குன்னு நினச்சோம். ஆனால் வந்து அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா சிக் பீஸ், பீன்ஸ் அண்ட் பீனட்ஸ்லாம் போட்டு ஒரு சூப்பர் டேஸ்ட் பேக்கடாக கொடுத்தாங்க பாருங்க, செம்ம டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வெஜ் பர்கர் வந்து ட்ரை பண்ணோங்க, அதுதான் நம்ம வந்து மஷ்ரூம் பர்கர். இவங்க வந்து பேட்டி மாதிரி பண்ணாமல் மஷ்ரூம் அண்ட் சீஸ் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க. சாப்பிட்டு பார்த்தா என்ன டேஸ்ட்டு, அதுலேயும் வந்து சீஸ் சாஸ் ஊற்றி சாப்பிடும்போது வேற லெவலுங்க, அல்டிமேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான்வெஜில் வந்து சிக்கன் பூம் ட்ரை பண்ணோங்க, அதில் வந்து பர்கரை ரெண்டு ஆஃபாக கட் பண்ணி அதில் சீஸ் மெல்டட் க்ரீமி சீஸை வந்து டிப் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க, பார்க்கும்போதே செம்ம டெம்ப்ட்டு. அப்படியே இவங்களோட சிக்கன் பேட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஜூஸியாக இருந்துச்சுங்க, அது அப்படியே வந்து க்ரீம் சீஸில் வச்சு சாப்பிடும்போது வாவ் வாவ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரை, கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை. அப்புறம் இவங்களோட ஒன் மோர் திங்க, இவங்களோட ஸ்பெஷல் பர்கர் பண்ணே வந்து ஆட்டாவில் தான் பண்ணுறாங்களாம், கண்டிப்பாக இதுக்காகவே வந்து நீங்கள் இங்கே சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று விஷயமும் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒர்க் ஸ்டேஷன் செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம், சீக்கிரமாக ரெடி ஆகிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஜாலியாக சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஷாப்க்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிவ்யூ சொல்லுங்கள். நான் கைப்புள்ளையை பார்த்து கேட்டேன் எப்படி வந்துட்டு.